ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு இலா போட்டோகிராஃப். கொடுமுடி தீர்த்தம் எடுக்கிறதுக்கு எழுகாண்டியம்மன் திருக்கோயிலிருந்து கணபதி ஹோமம் முடிஞ்ச உடனே தீர்த்தம் எடுக்க பக்தர்கள் கிளம்பி போனாங்க. கொடுமுடி மகுடீஸ்வரர் கோயிலில் மதிய உணவு முடிச்சுட்டு காவிரி ஆற்றை நோக்கி போய் காவிரியில் இருந்து தீர்த்தம் எடுத்து அங்கே பூசைகள் எல்லாம் முடிஞ்சுடு. அங்கே நடந்த வான வேடிக்கை மற்றும் பேப்பர் கன் ஷாட் இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தீர்த்தமானது கொடுமுடியில் இருந்து பாப்பினி விநாயகர் கோவில் வந்தடையுது. கோவிலில் இருந்து தீர்த்தமானது பெரியநாயகியம்மன் கோவிலுக்கு நடை பயணமாக வருது. பெரியநாயகி அம்மன் கோவிலை வந்து அடைஞ்சதுக்கு அப்புறமா கோவிலில் அங்கே பெரியநாயகி அம்மனுக்கு தீர்த்தம் விடப்படுகிறது. கோவிலில் பெரியநாயகி அம்மனுக்கு தீர்த்தம் விட்டுட்டு பெரியநாயகி அம்மன் கோவிலில் இருந்து கிளம்பி டிஜே ஆடியோ சிஸ்டம் இதெல்லாம் போட்டு நல்லா பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அந்த காணொலி எல்லாமே இதில் தாங்க வரப்போகுது. இதுக்கு அப்புறமா எழுகாண்டி அம்மனுக்கு தீர்த்தம் விடும் நிகழ்வுங்க. தீர்த்தம் விடும் நிகழ்வு முடிஞ்சு சலங்கை ஆட்டம், மீனாட்சிவல்லி கும்மி ஆட்டம் எல்லாமே நடந்து வேட்டை செல்லும் நிகழ்வு அதுக்கப்புறமா இந்த வருடம் நடந்துச்சுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வேட்டை செல்லும் நிகழ்வு எழுகாண்டி அம்மன் கோயிலில் முதல் டைம் பார்க்குறேங்க. அதை காணொலியில் பதிவும் பண்ணியிருக்கோம். அந்த காணொலியும் நீங்கள் இதில் பார்க்கலாம் அல்லது அடுத்த காணொலியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா வரக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு அதை பகிருங்க. ஓகே கைஸ், வாங்க நம்ம காணொலியை தொடர்ந்து காணலாம். இப்போ இருக்கிறது கொடுமுடிங்க. கொடுமுடி தீர்த்த காவிடி குழு வந்து மகுடீஸ்வரர் திருமண மண்டபத்தில் வந்து தங்கி இங்கே தான் சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு இங்கிருந்து தான் தீர்த்தம் எடுக்கிறதுக்காக காவிரி ஆற்றுக்கு கிளம்பி போயிருக்காங்க. இப்போ நம்ம காவிரி ஆறு வந்துட்டோம். காவிரி ஆறு அரசமரம் பிள்ளையார் கோவில். காவிரி ஆற்றுல தண்ணி ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. காவிரி குரூப் எந்த இடத்துல இருக்குது அப்படின்ற விஷயம் தெரியாமல் நான் வந்து தேடிட்டு இருந்தேன். பசங்க முன்னாடி போனாங்க, அதை பார்த்துட்டு சரி ஓகே அங்கே தான் இருக்குவாள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கண்டுபிடிச்சி போன இடத்துல நடந்த வான வேடிக்கையை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் இங்கே ஒரே ஆள், நான் வீடியோவும் எடுத்துக்கிட்டு கேமராவில் ஸ்டில்லும் எடுத்துகிட்டு எடுக்க வேண்டிய சூழ்நிலை தான். நம்ம ஆல்ரெடி வீடியோவுக்கும் ஃபோட்டோவுக்கும் வந்து பசங்களை வர சொல்லியிருந்தோம். அவங்களால வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. இருந்தாலும் அவங்க சாயங்காலமாக வந்துட்டாங்க. எந்த வேலையாக இருந்தாலும் விட்டுட்டு நமக்காக வந்து உழைக்கிற பசங்களுக்கு நம்ம ஏதாச்சும் இந்த டைம் பண்ணணும்னு நினச்சா அப்படி இருந்தும் பண்ண முடியல. நிச்சயமாக நம்ம நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்குவோம். ஏன்னா இந்த காணொலிகளை இந்த அளவுக்கு எடுக்கிறதுக்கு நம்ம கூட இருந்து ஹெல்ப் பண்ண பசங்க அவங்க. Thank you.
பேப்பர் கன் ஷாட்டுக்கான வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க, கேஸ் எல்லாம் வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த கேஸ் ஃபில் பண்ணால் தான் அந்த பேப்பருக்கு வந்து நல்லா ஃபோர்ஸாக காற்றுல வெளியில் அடிக்க முடியும். அதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை இன்றைக்கி தான் நான் கண் கூட முன்னாடி பார்க்குறேங்க. வான வேடிக்கை செம்மையாக இருந்துச்சுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி வெடி ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ அவங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நம்ம நார்மலாக வான வேடிக்கை மேலே போய் வெடித்து பட்டாசு மாதிரி அப்படி பிரியும், அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா கலர் பூச்சி அப்படியே வந்து மேலே போய் விழுந்து பொடிகள் அப்படியே வந்து செதறது, செதறி அப்படியே அழகாக விழுது கீழே. அது பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக ஜம்முனு சூப்பராக இருக்கும். அந்த பொடி விழறது மேலே போய் வெடிச்சு செதறும்போது அந்த செதறல் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இந்த வருஷம் சரியான கூட்டம், போன வருஷத்தை விட 2.5 மடங்கு அதிகமான கூட்டம்னு தான் சொல்லணும், அந்த அளவுக்கு கூட்டம் வந்திருக்கு. இதில் ஒருவேளை நம்ம காணொலி பார்த்துட்டு தான் நம்ம ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து கோயிலுக்கு வர்றேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், உங்கள் காணொலி தான் பார்த்துட்டு நாங்கள் வர்றோம் அப்படின்ட்டு. Yeah.
கொடுமுடியில் இருந்து தீர்த்தமானது பாப்பினி விநாயகர் கோவிலை நோக்கி இப்போ போயிட்டுருக்கு. விநாயகர் கோயில் சரி.
Thank you.
இதுல இதுல பிஞ்சு பிஞ்சு இன்னும் ஓனா பரவாயில்ல. எந்த சண்டை போக மாட்டாங்க. தண்ணி தாத்துல என்ன இருப்பாங்க சொல்லுங்க. அந்த காலத்துல முருகரிட்டாளர் மாதிரி ஓட்டிருப்பாருல ஒருத்தர் கட்ட ஓடிட்டு. சரி ஓகே, நிர்வாகத்துல பாத்துக்குவாங்க. Thank you.
ஆமா ஓகே ஓகே வராங்கண்ணா.
Oh, my God.